மாமி ட்ரீம்ஸ் வியூவர்ஸ் வணக்கம். என் பேர் அலன். இது என்னுடைய ரெண்டாவது வீடியோ. என்னுடைய முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதுதான் முதல் முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தாரணும். நான் வந்து ஒரு பல வருடங்களாக ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னிக்குள்ளே போய் கொண்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னிக்குள்ளே நான் போகும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட்கள் எடுத்திருக்கிறேன், இனிமேலும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்கள் நான் எடுக்க போகிறேன், எப்படியான முறையில் அதை நான் வந்து எடுத்து அதில் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் நான் உங்களுக்கு நான் வந்து சொல் இந்த வீடியோஸ்களை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன்னா. ஸோ என் கூட இந்த ஜேர்னியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினா இந்த வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கு வீடியோவை நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து குளோமைட்டிங்கிற ஒரு மாத்திரையை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் இந்த முறை ஒரு இன்ஃபர்டிலிட்டியில் அவங்க கொடுக்குற ஒரு மாத்திரையை பற்றி கதைப்பேன்னு சொல்லி. அப்போ அந்த மாத்திரை தான் குளோமைட். நான் அந்த மாத்திரையை தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் அவங்க கூட நான் வந்து கதைக்க போகிறேன்னா. ஸோ இந்த மாத்திரையை யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் இந்த மாத்திரையை கொடுப்பாங்க, நாங்கள் போயிட்டு ஒரு ஒரு ஃபார்மசியில் போயிட்டு நார்மலாக இந்த மாத்திரையை கேட்டு வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாத்திரையை வந்து நாங்கள் சும்மா மற்ற மாத்திரைகள் வாங்குற மாதிரி நாங்கள் ஒரு ஃபார்மசியில் போயிட்டு கேட்டு வாங்க முடியாது. இந்த மாத்திரையை வந்து ஒரு ஜீனக்குழச்சி சில்லுன்னு சொன்னால் இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர் தான் இந்த மாத்திரையை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இந்த மாத்திரையை கொடுக்கும் போது கூட அவங்க வந்து எங்களோட பிளட் லெவல் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த பிளட்ல இருக்கிற எல்ஹெச் லெவல் என்ன எப்படி இருக்குது, எஃப்எஸ்ஹெச்ங்கிற லெவல் எப்படி இருக்குது, அப்புறம் டேஹெச் ஏஹெச் ஏஆர் அப்படிங்கிற லெவல் எப்படி இருக்குது, ஏஎம்ஹெச் லெவல் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாத்திரையை நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ எத்தனை மில்லிகிராம் எடுக்கணும், அது காலையிலையும் சாயந்தரமும் எடுக்கணுமா, இல்லைன்னா ஒரு நேரம் தான் இந்த மாத்திரை எடுக்கணுமான விவரங்களும் அது டாக்டர்ஸ்மார்கள் தான் சொல்லுவாங்க. எங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாத்திரைகள் நாங்கள் வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாத்திரை எடுக்கும் போது எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பிறக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. யா, ஒரு சில பேருக்கு இந்த மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரிய வருதுன்னு சொன்னால் ஒரு 10% to 20% பேருக்கு வந்து 60% இருக்குது இந்த மாத்திரை எடுத்தவங்களுக்கு குழந்தை பெறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மற்ற மாத்திரைகள் எடுக்கிறத விட இந்த குளோமைட்டிங்கிற மாத்திரை எடுத்தால் அது இப்போ நாங்கள் எங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய சான்ஸ் வந்து 10% to 20% இருக்கலாம். ஸோ இந்த மாத்திரையை வந்து எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாத்திரையை எடுக்கும்போது இப்போ எங்களுக்கு தெரியும் மாதத்தில் ஒரு முறை எங்களுக்கு ஒரு மாதவிடாயின்னு வரும். ஒரு அது 28 நாளாக இருக்கலாம், 26 நாளாக இருக்கலாம், அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த மாதவிடாய் வரும்போது எங்களுக்கு தெரியும் ஒரு எங்களோட கருக்குழாயிலிருந்து ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ஆனால் எங்களுக்கு சரியாக தெரியாது. நார்மலாக நாங்கள் அது அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும் போது எங்களுக்கு தெரியாது அந்த கருமுட்டை வந்து எத்தனை மில்லிமீட்டர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, இல்லைன்னா ஒரு கருமுட்டை தான் அது எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு தெரியாது. அதனால நாங்கள் இந்த மாத்திரையை எடுக்கும்போது இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த மாத்திரையை கொடுத்து இத்தனை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 3வது நாள்லேருந்து மாத்திரை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் எடுக்க முடியும். ஒரு 5 நாள் கணக்கு வச்சுருப்போம். 5 நாள் தான் நார்மலாக அவங்க அந்த மாத்திரையை கொடுக்கறது. ஸோ அந்த 5 நாளும் 6 நாளும் மாத்திரைகள் எத்தனை முறை எடுக்கணுங்கிற விவரத்தையும் டாக்டர் சொல்லுவாங்க. அது சொன்னது மாத்திரமில்லை, அவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு 1 முறை இல்லை 2 நாளைக்கு 1 முறை ஸ்கேனுக்கு வர சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனை கருமுட்டை இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எத்தனை மில்லிமீட்டர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாத்திரை இருக்கிற என்ன ஒரு நன்மைன்னு சொன்னால், இந்த மாத்திரை எடுக்கும் போது ஒரு கருமுட்டை இல்லை சில சமயங்களில் 3 கருமுட்டை கூட வளர வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த மாத்திரை எடுத்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து ட்வின்ஸ் கூட பிறந்திருக்கு. ஸோ இந்த கருமுட்டைகள் எத்தனை சதவீதம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அதை டாக்டர்ஸ் பார்த்துட்டு
அவங்க சொல்லுவாங்க இத்தனை இந்த மாதிரி ஒரு அவங்க சொல்லுவாங்க 10வது நாள் இல்லாட்டி 12வது நாள் அப்படி ஒரு கணக்கு வச்சு அவங்க சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஊசி கொடுப்பாங்க. அந்த அந்த ஊசியை எடுக்க சொல்லி எடுக்க எடுத்தால் அந்த கரு முட்டையை வந்து கரு குழாயிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்களில் அவங்களே அந்த ஊசியை போடுவாங்க. ஆனால் இங்கே ஜெர்மனில் வந்து நாங்கள் அந்த ஊசியை வீட்டிலே நாங்கள் அதை போட்டுக்கிடுவோம். சொல்கிறபடி நாங்களே அதை போட்டுருவோம் வீட்டில். அப்படி எங்களுக்கு பயமாக இருந்தால் நாங்களும் அந்த கிளினிக்கு போயிட்டு நாங்கள் அந்த ஊசியை போட்டுட்டு வரலாம். அந்த ஊசியை போட்டதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊசியை போட்டு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு அந்த ஊசியை போட்டு இத்தனை இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் வந்து நீங்கள் உடலுறவு கொள்ளலாம். அப்போ வந்து குழந்தை தங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாத்திரையை வந்து நாங்கள் எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சோர்வு உண்டாகலாம், இல்லைன்னா அடிக்கடி ஒரு தலைவலி உண்டாகலாம், இல்லை இந்த மாத்திரை எடுத்ததுக்கு பிறகு உடம்புல வெயிட் கொஞ்சம் கூடலாம். அது வந்து இந்த மாத்திரையில் வந்து ஒரு இப்போ எல்லா மாத்திரையிலையும் ஒரு பின் விளைவுகளும் இருக்குதானே. அப்போ அது அது மாதிரி இந்த மாத்திரையிலையும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாத்திரையை நாங்கள் எடுக்கும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கணும், அது வந்து ஒரே நேரத்தில் தான் எடுக்கணும். இப்போ நாங்கள் 7 மணிக்கு காலமே 7 மணிக்கு இந்த மாத்திரை எடுத்தோம் சொன்னால் நாங்கள் வந்து திருப்பியும் அந்த 7 மணிக்கே தான் அந்த மாத்திரை எடுக்கணும். இன்னைக்கு 7 மணிக்கு எடுத்து நாளைக்கு 10 மணிக்கு அந்த மாத்திரை எடுக்கணும் அப்படின்னுலாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு மாத்திரை எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாத்திரையை அதே டைமுக்கு தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ தான் அந்த கருமுட்டைகள் சரியான விதத்தில் அது வளர்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாத்திரையை வந்து நாங்கள் எவ்வளோ நாள் எடுக்கலாம், எத்தனை முறை எடுக்கலாம், இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த மாத்திரையை வந்து நாங்கள் வந்து 3 முறை நாங்கள் ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் நான் அப்படி தான் சொல்வேன். சொன்னால் குளோமிடிகிற மாத்திரையை வந்து நாம் மாத கணக்காக எடுக்கிறத விட ஒரு 3 மாதம் நாங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா 3 சைக்கிள் நாங்கள் ட்ரை பண்ணலாம். 3 சைக்கிள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், நமக்கு ஒரு குழந்தை தங்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ டாக்டர்ஸ் நான் முன்னாடி சொன்னபடியே டாக்டர் சொல்லுவாங்க இந்த மாத்திரையை போட்டு ஊசி ஒன்று கொடுப்பாங்க. இல்லைன்னா சில பேர் ஊசி கொடுக்காமையும் கூட போகலாம். அவங்க சொல்லுவாங்க இந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் உண்டாயிருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி நாங்கள் அவங்க டாக்டர் சொன்னால் கூட நாங்கள் வந்து சரியாக செக் பண்ணிக்கிறணும் எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னு. ஒரு 28 நாள் ஓவலேஷன் 28 நாள் பீரியட்ஸ் வரவங்களுக்குனா 14 நாள் 13 நாள் அவங்க கணக்கு பண்ணுவாங்க ஓவலேஷன் டேட் ஓவலேஷன் டைம்னு. அப்போ ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் 12வது நாள் இல்லாட்டி 10வது நாள் அப்படி கூட ஓவலேஷன் வரலாம். இல்லை ஓவலேஷன் தள்ளி கூட போகலாம். சில பேருக்கு வந்து 15வது நாள் 16வது நாள் இல்லை 17வது நாள் கூட ஓவலேஷன் நடக்கலாம். அதை நாங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஓவலேஷன் கிட் எடுத்துகிட்டு அந்த ஓவலேஷன் கிட்டில் வந்து காலமே நம்ம வந்து யூரின் எடுத்து நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த அதை வந்து நாங்கள் டிப் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தா அதில் வந்து நமக்கு தெரியும் 2 லைன் விழும். ஒன்று கண்ட்ரோல் லைன், ஒன்று வந்து நமக்கு ஓவலேஷன் நடக்குதுங்கிற காட்டுற லைன் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் ஓவலேஷன் கிட்டில் வந்து எப்பயும் 2 லைன் காட்டும். அந்த கண்ட்ரோல் லைன் எப்படியுமே திக்காக இருக்கும், மற்ற லைன் வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ரொம்ப அந்த கண்ட்ரோல் லைன் அளவுக்கு இல்லை இருக்கும், டார்க்காக இருக்கும். அப்போ இல்லைன்னா அதை விட அதிகமாக ஒரு டார்க்கான ஒரு ரெட் பிங்க் அப்படி கலரில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அப்போ தான் நம்மளோட ஓவலேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கலாம். ஓவலேஷன் கிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஓவலேஷன் கிட்ட காட்டுறேன்னா இது உங்களுக்கு நார்மலாக ஃபார்மசியில் நீங்கள் வாங்கலாம், அவ்வளோ ஒரு செலவும் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்ஸ் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து எப்போனாலும் எத்தனை முறைனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே அமேசான் அப்படிங்கிற வெப்சைட்டுகளை போனால் கூட ரொம்ப சீப்பான ரேட்டில் ஒரு 50 ஓவலேஷன் கிட் வந்து ஒரு சின்ன ஒரு கணக்குக்கு அப்படி கூட நான் வாங்கலாம். வாங்கி நீங்கள் அதை வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த மாதிரி இருக்கும் ஓவலேஷன் கிட். அப்போ இதில் உங்களுக்கு தெரியுது இப்போ 2 லைன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் கொஞ்சம் இதை காட்டுறேன்னா 2 லைன்ஸ் இருக்குது.
அப்போ அந்த ரெண்டு லைனில் ஒரு லைன் வந்து டார்க்காக இருக்கும், ஒரு லைன் வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் ஓவலேஷன் நடக்கும் போது இந்த லைன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அது அதை நாங்கள் வந்து எப்பயும் கவனத்தில் இருக்கணும். எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் எவ்வளோ தான் டாக்டர்ஸ் நமக்கு சொன்னால் கூட நம்ம வந்து நம்மளே தயார் பண்ணிக்கிறணும். ஏன்னு சொன்னால் அவங்க சொல்கிறத மட்டும் நாங்கள் கேட்கக்கூடாது. நம்மளோட எங்களோட பேசிக் நாலேஜை வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நாங்கள் நடந்துக்கிறது எங்களுக்கு தான் நன்மைனா. ஸோ அது ஒன்று இருக்குது. இந்த மாத்திரையை வந்து நான் எத்தனை முறை எடுத்தேன் அப்படிங்கிற விவரத்துக்கு இப்போ போவோம். இந்த மாத்திரையை வந்து நான் வந்து மூன்று மாதம் நான் எடுத்திருக்கேன்னா, அப்போது முதல் மாதத்தில் வந்து இந்த மாத்திரை எடுக்கும்போது எனக்கு வந்து மூன்று கருமுட்டை வந்து வளர்ந்தது, நல்ல வளர்ச்சியாக இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, ஓகே நல்ல வளர்ச்சியாக இருக்குது இந்த கருமுட்டை, நல்லா ஓகேயாக இருக்குது, எனக்கு சாட்டிஸ்ஃபை, சரி இனிமேல் இந்த ஊசி எடுங்க, இனிமேல் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதை எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு வீக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு போனால் தான் எங்களுக்கு தெரியும், ரெண்டு வீக்கு பிறகு நான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறோமா இல்லைன்னு தெரியும். ஆனால் எனக்கு அது வந்து மூன்று முறையும் எனக்கு அது ப்ரெக்னன்சி டெஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆனேங்கிற அந்த ரிசல்ட் வரலை. அப்போ அந்த அந்த மாத்திரை எடுக்கும்போது ஒரு என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து பாசிட்டிவாக எனக்கு அப்படிக்கு ஒன்றுமே இருக்கலை. ஏன் சொன்னால் அதை எடுத்த ஒரே எனக்கு தலைவலியாக இருந்தது, அதே சமயம் எனக்கு வந்து பேக் பெயின் மாதிரி வந்தது, முதுகில் ஒரு வலி மாதிரி இருந்தது, ஒரே வந்து ஒமட்டல் மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தபடியாக அந்த மாத்திரையை வந்து நான் தொடர்ந்து எடுக்க விரும்பலை. ஏன்னு சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் தொடர்ந்து அதே விதமாக பண்ணிட்டு போனால் அது அவ்வளோவா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எங்களுக்கு இது சரி வராது அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து மூன்று முறை இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்து பார்த்தேனோ, குளோமிட் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கல. ஆனால் சில பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால் என்னுடைய வயதும் ஒரு காரணம். இந்த குளோமைடுங்கிறது வந்து நல்ல முட்டை கருமுட்டை வளர்ச்சி இருக்கிறவங்க, நல்ல நிறைய கர்ப்பப்பையில் கருமுட்டைகள் இருக்கிறவங்க, ஒரு சிறிய வயசில் இருக்கிறவங்க, அப்படி ஹோமோன் பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறவங்களுக்குனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு இதனால குழந்தைகளும் உருவாகியிருக்கு, ப்ரெக்னென்ட் ரேட்டும் வந்திருக்கு, ப்ரெக்னென்ட்டாகவே குழந்தைகளும் பெற்றிருக்காங்க, ட்வின்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னுடைய வயது காரணத்தினாலையும் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிற காரணத்தினாலையும் என்னுடைய ஹோமோன் லெவல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினாலையும் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலை. ஆனாலும் என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல்ல நான் வந்து இன்ஃபெர்டிலிட்டியில் எடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து இது தான். ஆனால் அந்த டாக்டர்ஸ் வந்து இன்னமும் இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணலாம் அப்படின்னு கர்ப்பப்பை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ட்ரீட்மெண்ட்டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கலை. ஸோ அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் வந்து தொடர்ந்து எடுக்கலை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நான் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்கிற விவரத்தை நான் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் நான் கலந்து பேசுகிறேன். அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ்களுக்கு நான் வந்து பதில் தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.